स्वागत है। आज है दिन 25, रहम दिल दाता पन देना अर्थात अपना स्वमान बढ़ाना। ये अव्यक्त इशारे, रहम दिल दाता पन देना अर्थात अपना स्वमान बढ़ाना। जब बाप ने आप बच्चों को भरपूर कर दिया तो भरपूर आत्मा दाता बनो। लेने वाली नहीं, मुझे देना है। लेने के इच्छुक नहीं, देने के इच्छुक। और जितना देंगे दाता बनेंगे, उतना खजाना बढ़ता जाएगा। अगर आपने किसी को स्वमान दिया तो दूसरे को देना अर्थात अपना स्वमान बढ़ाना। लो नहीं दो तो लेना हो ही जाएगा। अभी हम मोहिनी दीदी से सुनेंगे। शांति बाबा के महावाक्यों में एक एक शब्द पर समझने की कोशिश करें, फिर धारण करने की, तो एक एक शब्द बहुत कुछ भंडारा भरा हुआ है। सबसे पहले जब बाबा कहते हैं आप भरपूर हो, तो भरपूर, तो जब बाबा का ये शब्द सुनते हैं ना भरपूर, तो अपने ऊपर ध्यान जाता है कि क्या मैं भरपूर हूँ। भरपूर का मतलब एकदम फुल हूँ, तो क्या महसूस करते हैं ये खुद को सोचना पड़ता है। भरपूर तो है, परंतु बाबा कहते हैं कि उसमें से दो तो देंगे, तो भरपूर तो है ही, फिर भरपूर रहेंगे, क्योंकि भरपूर तो है ही, राइट। तो भरपूर मेरे दाता बन के दो, तो हम लिए वल्ल भरपूर கொடுத்தால்தான் நாம் நிரம்பி இருப்போம். கொடுக்கவில்லை என்றால் நாம் நிரம்பியவராக முடியாது. இந்த சிருஷ்டி சக்கரத்தில் ஒரு நியமம் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது. பழைய பொருள் புதிதாக மாறுகிறது, புது பொருள் பழையதாகிறது. நீங்க எந்த ஒரு பொருளை நிரப்பி வச்சாலும் மெதுவா அது கண்டிப்பாக காலியாக போகும். ஆனால் நிரம்பி இருப்பதற்கு வள்ளலாக இருக்க வேண்டும். வள்ளலாக இருக்கும் பொழுது நான் பெற வேண்டும் என்று நினைக்காதீர்கள். பாபா கூறுகிறார் இல்லையா, பாபா என்னை பற்றி என்னவெல்லாம் சொல்கிறாரோ அதன் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து எனக்காக அதே எண்ணத்தை நான் வைக்க வேண்டும். பாபா சொல்கிறார் இல்லையா, குழந்தை நீ சிரேஷ்ட ஆத்மா, எப்பொழுதுமே உங்களுக்கு நீங்கள் நினைவுபடுத்தி கொண்டே இருங்கள். உங்களுடைய எண்ணம் உயர்ந்ததாக இல்லாமல் போனாலும், ஸ்திதி சிரேஷ்டமாக இல்லாமல் போனாலும், ஆனால் உங்களுக்கு நீங்களே நினைவுபடுத்தி கொள்ளலாம், பாபா என்னை சிரேஷ்ட ஆத்மா என்று சொல்லி இருக்கிறார். அது போல சொல்லி சொல்லி உங்களுடைய சுமானத்தை அதிகரிப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் முழு கல்பத்திலும் நம்ம மகான ஆத்மாக்கள் தான், சத்தியுகமாக இருக்கட்டும், திரேதா யுகமாகட்டும், துவாபர யுகத்தில் கூட அனைவரும் மதிப்பு கொடுக்கிறார்கள். கலியுகத்தில் கூட இப்ப தேவ தேவதைகளுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது. அப்ப சங்கம யுகத்தில் சுமானத்தில் மற்றும் நிறைந்த நிலையில் நாம் இருந்ததன் காரணத்தால், நிரம்பி கொடுப்பதனால்தான் நாம் நிரம்பி இருக்க முடியும். அதனால் சுமானத்தை எப்பொழுதும் நினைவுபடுத்திக் கொண்டே இருங்கள். தனக்குத்தானே எந்த அளவுக்கு நீங்கள் கொடுப்பீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய சுய மரியாதை அதிகரித்து கொண்டே இருக்கும்.
யாருக்கு ஆனாலும் சரி நிறைய ஆன்மீக அன்பு அந்த ஆத்மாவிற்கு நிறைய மதிப்பு கொடுங்கள். உள்ள பூர்வமாக நீங்கள் எந்த அளவிற்கு பிறருக்கு மதிப்பு கொடுப்பீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அந்த மதிப்பு அதிகரிக்கும். இது போல பொறுமை இருக்கும், நம்பிக்கை இருக்கும் பொழுது அவர்களுடைய சுமான் அதிகரிக்கும், நம்முடைய சுமானமும் அதிகரிக்கும், மற்றவர்களுடைய சுமானமும் அதிகரிக்கும். அதனால் எப்படி நாம் நிரம்பி இருக்க வேண்டும், வள்ளலாக வேண்டும், சுய மரியாதையில் இருக்க வேண்டும், அனைவருக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும், அனைவருக்கும் சுய மரியாதையும் கொடுக்க வேண்டும். யாரும் உங்களை விட குறைந்தவர்கள் இல்லை, உங்களை போலவே இருக்கிறார்கள் என்றால் அவரவர்களுக்குரிய கதாபாத்திரம் அவரவர்களுக்கு. யக்கியத்தில் கூட தாதிகள் எவ்வளவு பேர் இருந்தார்கள், அவர்களுடைய கதாபாத்திரம் மிகவும் உயர்ந்து இருந்தது. தாதிகள் எங்களை எவ்வளவு மதிப்பு கொடுத்தார்கள், எப்பொழுதுமே நீங்கள் நீங்கள் என்று சொல்லி மதிப்பு கொடுப்பார்கள். ஏதாவது சேவை கொடுக்க வேண்டுமா அல்லது ஏதாவது வழி கொடுக்க காட்ட வேண்டுமா, அவர்கள் நீங்க நீ போய் ஆகணும் என்று ஆர்டர் பண்ண மாட்டாங்க. நீங்க டைரக்ஷன் கொடுப்பாங்க, டைரக்ஷன் கொடுத்துதானே ஆக வேண்டும். இருந்தாலும் மதிப்பு கொடுத்து நீங்கள் போவீங்களா செய்வீர்களா என்று கேட்பார்கள். வள்ளல் என்னும் பொழுது நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், அதற்கு நிரப்பி வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், ரொம்ப கவனம் கொடுக்க வேண்டும். நம்மளுடைய பண்டகசாலை காலியாக கூடாது. சில நேரம் நல்ல அமைதி பொறுமை இருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் கொஞ்சம் பொறுமை குறைந்து விடுகிறது இல்லையா. சில நேரம் நாம கொஞ்சம் பதற்றத்திற்கு தொல்லைக்கு ஆளாகி விடுகிறோம், அப்போ அந்த பண்டகசாலை காலியாகிவிடும், நம் சுய மரியாதையிலிருந்து கீழே இறங்கி விடுகிறோம். அதனால் பாபாவினுடைய இந்த விஷயங்களை பற்றி நன்றாக சிந்தித்து தன்னுடைய ஸ்திதி எப்படி இருக்கிறது என்பதை சோதித்து அந்த ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த முயற்சி தான் நாம் அனைவரும் இப்பொழுது செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. दिल दातापन देना अर्थात अपना सुमान बढ़ाना जब बाप ने என்பது தன்னுடைய சுய மரியாதையை அதிகரிப்பதாகும். பாபா தன்னுடைய குழந்தைகளை நிரப்பி இருக்கிறார் எனும் பொழுது நிரம்பிய ஆத்மா வல்லனாகி கொடுக்க வேண்டும், வாங்க கூடாது, நான் தான் கொடுக்க வேண்டும். பெறுவதற்கான ஆசை இருக்க கூடாது, கொடுப்பதற்கான ஆசை இருக்க வேண்டும். எவ்வளவு கொடுப்பீர்களோ வல்லலாவீர்களோ அவ்வளவு உங்களுடைய கசானா அதிகரிக்கும். ஒருவேளை நீங்கள் யாருக்காவது சுய மரியாதை கொடுத்தால் மற்றவர்களுக்கு கொடுப்பது என்பது தன்னுடைய சுய மரியாதையை அதிகரிப்பதாகும்.